என்பது என்னவென்றால், ஒருவர் பள்ளி வாழ்க்கையை, அதாவது படிக்கிற கால வாழ்க்கையை முடித்துவிட்டு வெளியேறும் பொழுது அவர் மறந்தது போக அவரிடத்தில் எது மீதி இருக்கிறதோ அதுதான் அவருக்கான உண்மையான கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னது யாருன்னா, மிக புகழ்பெற்ற அணு விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல் அப்படின்னு இருக்காரு. எங்க நீங்க ஸ்கூல்ல படித்ததெல்லாம் மறந்தது போக உங்க மனதில் எது இருக்கோ அதுதான் உங்களுக்கான கல்வி. ஏன்னா அதுதான் நீங்க ரசிச்சு படித்ததுல உங்க மனதுக்குள்ள தங்கினது, அதை வைத்து தான் நீங்க வந்து வாழ்க்கையை செலுத்த முடியும். அப்ப உங்களுக்கான கல்வியை வந்து நீங்க உங்களுடைய பாட வகுப்புகளுக்கானதாகவும் மதிப்பெண் கொடுக்கூடியதாகவும் மட்டும் எடுத்துக்க கூடாது. மேலும் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லார் மனசுலையுமே ஒரு கேள்வி வரும், சரி நீங்க வந்து கல்வி தான் வந்து சமுதாயத்தை முன்னேற்றம்ன்றீங்க, தனி நபரை முன்னேற்றம்ன்றீங்க, சமுதாயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு கல்வி தான் மூல காரணம் சொல்றீங்க, அப்ப ஏன் வந்து இவ்வளவு பேர் படிச்சு கூட இந்த சமுதாயத்துல கல்வியினால நாம நினைத்த அளவிற்கு முன்னேற்றமும் நாம நினைத்த அளவிற்கு சுபிச்சமான வாழ்வும் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமா ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். ஒரு நபர் வந்து எண்ணெய் செக்கு ஆட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எண்ணெய் வாங்குறதுக்காக போறாரு. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் எண்ணெய் செக்கு தெரியாது, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கேட்டோ நீங்க கூகுள்ல போயோ பாருங்க. அந்த எண்ணெய் செக்கு வந்து அங்க போய் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, கடலை எண்ணெய் வாங்குறதுக்காக போவார். முன்னெல்லாம் அங்கேயே செக்கு எடுக்கிற செக்கு ஆட்டுற இடத்துலயே எண்ணெய் விற்பனை செய்வாங்க. இவர் போகும் பொழுது அந்த எண்ணெய் செக்குனுடைய இயக்கிக்கிட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா, வாசல்ல உட்காந்துருக்காரு. இவர் போன உடனே இந்த மாதிரி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இன்னைக்கு வந்து செக்கு ஆடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நாளை காலையில் வாங்க எண்ணெய் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எங்கே எண்ணெய் ஆடுதுன்னு பார்க்குறக்கா பார்க்குறாரு. உள்ளே வந்து அந்த ஒரு பெரிய உரல் போன்ற அமைப்பில் வந்து மாடு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அது உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி வெளியே உட்காந்துருக்கீங்க அப்படின்றாரு. இல்லை அது நான் இங்கேருந்தே வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படி வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு, நான் ஒரு சத்தம் கொடுத்தா அந்த மாடு வந்து சுத்த ஆரம்பிக்கும், இன்னொரு சத்தம் கொடுத்தா மாடு அந்த இடத்துல நின்றும் அப்படிங்கிறாரு. அப்படியா, இப்போ மாடு சுத்திக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், அது சுத்தி வரும் பொழுது அதன் கழுத்தில் நான் வந்து ஒரு மணி கட்டியிருக்கேன், அந்த மணி அசையும், அந்த மணி அசையும் பொழுது இந்த மாதிரி மாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். மாடு நடந்தா செக்கு இயங்குதுன்னு அர்த்தம், அதனால நான் உள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எனக்கு கூட இந்த அறிவு இல்லை, உங்களுக்கு எப்படிங்க இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவர் போறாரு. போய் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்து அவர்கிட்ட, மாட்டினுடைய கழுத்துல இருக்கிற மணி அசைஞ்சா தானே மாடு நடக்கிறதா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு, ஆமா அப்படின்னாரு. மாடு நடக்காமையே வெறும் கழுத்தை மட்டும் அசைச்சாலும் மணி அசையும்ல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, என்னுடைய மாடு எம்ஏ படிக்கல அப்படின்றாரு. இது என்ன நமக்கு காட்டுதுன்னா, படித்தவர்கள் தான் வந்து அந்த கல்வியை வைத்து எவ்வாறு சாமர்த்தியமாக, அதாவது அதற்குரிய உரிய உழைப்பையே கொடுக்காம சாமர்த்தியமாக சம்பாதிப்பது அல்லது சாமர்த்தியமாக வாழ்வது என்பதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நாம வந்து கல்வி என்பது அதனுடைய உண்மையான அர்த்தத்தோடு படித்து அது உண்மையாக என்ன செய்ய சொல்கிறதோ அதை செய்வோமானால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயமும் சிறந்து விளங்கும். எனவே மாணவர்களாகிய உங்களுக்கு வந்து இந்த பள்ளி வளாகத்தில் பறவைகள் போல் இருக்கும் உங்களுக்கு சிறகசைப்பு மட்டுமே சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் நீங்கள் பறக்க வேண்டிய வானமானது இந்த பள்ளிக்கு வெளியே இருக்கிற பரந்த உலகத்தில் இருக்கிறது. எனவே இந்த கல்வி என்ற ஒரு உபகரணத்தின் மூலம் நீங்கள் சிறகடித்து பறப்பதற்கான எதிர்காலத்தை, உங்களது எதிர்காலத்தை மிக ஒளிமிக்கதாக்கிக் கொள்வதற்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.